அன்பார்ந்த நண்பர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ராசி ராகு கேது பேச்சு பலன்கள் ராசி வாரியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது விருச்சக ராசி. ராகுனா வந்து அன்சட்டிஸ்ஃபைடு, அதாவது எதையும் போதும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன கொடுத்தாலும் கேட்பாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் கேட்பாங்க. திருப்தி என்பது அவர் வாழ்க்கையில் கிடையாது. போன பிறவியில் நிறைவேறாத ஆசைகளோடு வந்தவர்கள் தான் ராகு. கேது அப்படி ஆப்போசிட், எதையும் பெரியா செய்வாங்க, இவங்க எதையும் சிறுசாக செய்வாங்க. இவர்கள் போன பிறவியில் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தவறி செய்யாமல் விட்டு அந்த கடமைகளை செய்வதற்காக வந்தவர்கள். ஆக கேது என்பவர் விட்ட தொட்ட அந்த கடமைகளை செய்ய வந்தவர். ராகு என்பது தனக்கு தீராத ஆசைகளோடு வந்தவர். இப்போ ராகு வந்து இப்போ விருச்சகம், விருச்சக ராசிங்கிறது செவ்வாயோட இடம், அதனுடைய சிம்பல் தேள். தேளுன்னு உங்களுக்கு என்ன தெரியுங்களா? இரவில் நடமாடும், விஷத்தை தன்னூல் வைத்திருக்கோம், தேவைப்படும் போது கொட்டும். அவர்கள் இரவில் தூங்க மாட்டாங்க மேக்சிமம். இந்த விருச்சகத்தில் விசாகம் அனுசம் கேட்டே இருக்கு. விசாகம் என்பது குரு பகவான் நட்சத்திரம், அனுசன் என்பது சனி பகவான் நட்சத்திரம், கேட்டே என்பது புதன் பகவானோட நட்சத்திரம். அப்போ விசாகத்தினுடைய நாலாம் பாதம், அனுசத்தினுடைய 1, 2, 3, 4, கேட்டையினுடைய 1, 2, 3, 4, இத்தனையும் சேர்ந்து 2½ நட்சத்திரம், 9 பாதங்கள், இவ்வளவு விருச்சகத்தில் இருக்குது. இப்படி இருக்க இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? ராகு இதுவரை விருச்சகத்துக்கு 7 இருந்தவர் 6 வராரு. ருண ரண சத்துரு தேக சேத்திரம்னு பேர். ருண என்றால் கடன், ரிண என்றால் நோய், சத்துரு என்றால் எதிரி. ஸோ நோய், நொடி, கடன், எதிரிகளை சொல்லக்கூடிய இடம். இவர்களுக்கு இந்த இடத்துல ராகு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல ராகு வந்து 6 வந்துட்டாருன்னு பயப்பட வேண்டாம், அதிர்ஷ்டத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஷண்டால யோகம்னு பேர். இந்த அதிர்ஷ்டத்தினால உங்கள் கடனெல்லாம் தீரும். சொந்த வீடு வாங்குவீங்க, கொட்டுவார், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், பணம் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள் இந்த பீரியடில் வீடுலாம் கட்டுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ராகு அப்படி கொடுப்பார், ராகு போல் கொடுப்பார் இல்லை, கொடுக்கின்ற பொழுது தடுப்பார் இல்லை, ரொம்ப அருமையாக இருக்கும். உத்தியோகம் சூப்பர், வேலை செஞ்ச இடத்தில் உயர்வு உண்டு, கையற பீசலுடன் சொன்ன இணக்கமான உறவுகள் உண்டு, வராத பணங்கள் வரும். ரொம்ப நாளாக எதுவும் கம்பெனியிலேருந்து வராமல் சுணக்கமாய் பில்டிங் கடந்த பணமெல்லாம் வரும். நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க, தொழிலில் நல்ல சந்தோஷம் நிம்மதி இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, விரும்பிய ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், தொழில் ரீதியாக சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அக்ரிகல்ச்சர் இது தொழில் அண்டு வியாபாரம், சொந்த தொழில் சொந்த வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு நிதிநிலை பணம் வந்து நன்றாக இருக்கும். நல்ல தொழில் பார்க்குறதுக்கு பண வசதி, ஃபினான்ஷியல் கண்டிஷன், நிதிநிலைனா நல்லாயிருக்கும், நல்ல தொழில் பண்ணி நல்லா இருப்பாங்க. கலைத்துறையில் இருப்பவர்கள் நல்ல வாய்ப்புகள் உண்டு, எதிர்பார்த்த பெரிய பெரிய பேனர்லேருந்துலாம் அழைப்புகள் வரும், பெரிய ஸ்டூடியோக்காரங்க படம் எடுக்கிறதுல நடிப்பார்கள், இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஸ்டூடெண்ட்ஸ் அருமையாக இருக்கும், மேற்படிப்பு படிப்பார்கள், ரிசர்ச் பண்ணுவார்கள், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும், மண்டையில் படித்ததெல்லாம் ஏறும், படிச்சுட்டு போனதெல்லாம் கேள்வியாக வரும், நல்ல குட் பார்ச்சு. அடுத்து விவசாயி ராஜயோகம் அல்லலாம், இந்த 1.5 வருஷம் விவசாயத்தில் ப்ராஃபிட் கொட்டும், நீ எதிர்பார்த்ததை விட விளைச்சல் நேரத்தில் ப்ராஃபிட் கூடும், நீ எதிர்பார்த்ததை விட விளைச்சலினுடைய அளவு கூடும், 10 டன் எதிர்பார்த்தா 12 டன் வரும், விவசாயத்துக்கு செலவு குறையும், நல்ல மழை பெய்யும், நல்லா அனுபவிப்போம். விவசாயிகள் அருமையான காலம் அல்லலாம். அது மாதிரி மகளிர் பெண்ணீர் தாய்க்குளம் மங்களகரமான பீரியட், வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும், கொட்டு கும்மாலம் இருக்கும்,
மகிழ்ச்சியின் கூடாரமாக மாறும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெருகும். சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அருமையான நல்ல காலம், இப்படி ஒரு அற்புதமான காலம். சோதிடம் மருத்துவம் எனது தொழில். எனது நம்பர் 999-4577-5700. தொழில் ரீதியாக ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.